என்ன தம்பி இதெல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விலாச சீட்டை காணோம்ப்பா, அதை தான் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ இல்ல நினைச்சேன். அது வெறும் சீட்டல்ல திருப்பதி, ஒரு குடும்பத்தின் வாழ்வே அதுல இருக்குது. என்னமோ தம்பி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தாங்க காப்பி, இதை சாப்பிட்டு தேடுங்க. என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும். என் ராணுவ உடையையும் தமிழையும் நம்பினான். எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உரிய இடத்தில் சேர்த்து விட வேண்டும். இந்த ஊர்ல பாண்டியன்னு யாராவது ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிருக்கிறாங்களா? பாண்டியனா? விலாசம் இருக்குங்களா? விலாசத்தை தவறு விட்டுட்டேன், அதனாலதான் உங்களை கேட்கிறேன். பின்ன பாண்டியன்னா எப்படிங்க அடையாளம் சொல்ல முடியும்? மதுரை ஜில்லாவில எங்க பார்த்தாலும் பாண்டியங்கிற பேர் தானுங்க ரொம்ப ஜாஸ்தி. நீங்க எந்த பாண்டியனை கேக்குறீங்க? துர பாண்டியனா, அல்லது வீர பாண்டியனா, சவுந்தர பாண்டியனா? என்னங்க இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர்? பாண்டியனாண்டாங்க, என்ன வேணும்? இல்லீங்க, இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் பட்டாளத்துல. பட்டாளத்துக்கு போயிருந்தேன் போன சண்டையில. இல்லீங்க, நான் சொல்ற பாண்டியன் என் வயசுல. உங்க வயசுல அப்படி யாருமே இங்க இல்லைங்க. எழுந்துருமா, கஞ்சி சாப்பிடு, அப்புறம் ஆறு எடுப்ப போகுது. எழுந்தம்மா. ஒண்ணும் சாப்பிடாம இருந்த உடம்பு என்னமாகும்? உடம்பு இடிஞ்சா நம்ம வாழ்வே முடிய போகும், நம்ம மானமே போக போகும். இனி என் உடம்பு எடுத்துட்டேன் என்ன? பாண்டியன் இப்படி கைவிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீ என்னமோ கோவிச்சுக்கிட்ட. ஏம்மா இப்படி செஞ்சா என்ன? அப்படியம்மா. பிள்ளை வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு பத்து நாள் தவணை கேட்கட்டுமா? கேட்டு பாருமா, உன் ஆசையம்மா ஏன் கெடுக்கணும்? சரிம்மா, அப்ப போயிட்டு வரேன். இந்தா முதல்ல இந்த கஞ்சியை சாப்பிடும். யாரு? ஓ நீயா? என்ன அசல வட்டி கொண்டாந்துருக்கீல்ல? எதிர்பார்த்தது போல இன்னும் எங்களுக்கு பணம் வந்து சேரல. அம்மாவும் படுத்த படுக்கையா இப்பவோ கொஞ்ச நேரமும் இருக்காங்க. அதுக்கே எங்க வந்த? உங்க ஊர்ல சம்பு உதரம் இல்ல? அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தவணை கொடுத்தீங்கன்னா நானே எப்படியும் உங்க கடன் அடிச்சிடுவேன். இந்த வருஷம் எங்க புளியமரம் நல்லா காய்ச்சிருக்கு, அதோட பண்ணையில கூலி வேலைக்கும் போறேன். இதெல்லாம் சேர்த்து வட்டி முதல் கொண்டாந்து எண்ணி வச்சிருவேன், நானும் வாங்கிக்குவேன். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல ஐயா. தயவு செய்து தவணை கொடுங்க, எப்படியும் பணத்தை கொண்டா கொடுத்துறேங்க. ஆமா ஐயா, நிச்சயமா கொடுத்துட. அப்ப தவணை தர்றேன். சட்டம் இடம் கொடுக்காதுங்க. அது சரியா? இவங்க வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது என்னைக்கு? பதினோராம் தேதி. அதாவது நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்தாச்சுன்னா மறுநாள். அடச்சா சும்மா கிடையா, இன்னைக்கு தேதி பத்துங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்தாமா நாளைக்கு தான் வீட்டை ஜப்தி பண்ண போறது. இன்னும் 24 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள பணத்தை கொண்டா கொடுத்துரு. ஐயா ஒரு நாள் எப்படிங்க பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? நீங்க தவணை கொடுத்தாதான் எங்க அம்மா பழப்பாங்க. தயவு செய்து ஏழைங்க மேல இறக்கம் காட்டுங்க ஐயா. உன் மேல இறக்கம் காட்டுறதா? உனக்கு இறக்கம் காட்டுறதா பாம்புக்கு பால ஊத்தி வளர்க்கறதா அர்த்தம்? அன்னைக்கு என்ன யகத்தானம் பண்ண, என்ன கிண்டல், என்ன கேலி, இன்னொருத்தனை அறுத்தாக்கா தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கி இருப்பாங்க. ஐயா தெரியாதனமா பேசிட்டேன், எங்க அம்மாவுக்காக மன்னிச்சிருங்க. உங்க கால நீங்க கருணை காட்டலன்னா எங்க அம்மா உயிரையே விட்டுடுவாங்க. உங்க அம்மா உயிரை விட்டாலும் சரி, நீ ஊரை விட்டாலும் சரி, என் அசலுக்கு வட்டிக்கு நான் தவணை கொடுக்கவே மாட்டேன். என்ன மாப்பிள்ள என்ன கேசுது? இதெல்லாம் பழைய கேசு தான், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வெளியே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சோத்து நேரத்துக்கு சுறுசுறுப்பா வந்துருங்க. எங்கயா உட்காந்து சீட் ஆடாதீங்க. இந்நேரம் நீ போயிருக்கணுமே. நீ நினைக்கிற போ வெளியே, இதான் உனக்கு வழி. உயிருக்கு மந்தாடி விட்டு இருக்கிற எங்க அம்மாவுக்கு கேட்டவன் அது இங்க கிடைக்காது. இந்த தடவை மட்டும் நீ பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. கடைசிதமா கேக்குறேன். ஏது ஏது நீ பேசிக்கிட்டு போறத பார்த்தா தினசரி வந்து கேப்ப போல இருக்க. அவ்வளவுக்கு முட்டாள் இல்லனா இவ இறக்கம் இல்லாத உங்ககிட்ட இனியும் தவணை கேட்க. துன்பத்தால் துடிச்சு போன ஏழக முதுகுல ஊஞ்சலாடி அவங்க கண்ணீரை பன்னீராக்கு உங்க வாழ்வு நீடிக்காது, நிலைக்காது. என் நிலைமை தடுமாறி உங்ககிட்ட அம்மா தாயன் கையந்த காத்திர பாத்துக்கலாம். உன்னை வெளியில போ திருப்பதி, அடுத்த முடிச்சு வெளியே தர்றான். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டும், நானே போயிடுறேன். பாண்டியன் உங்களுக்கு ஒரு லெட்டர். தம்பி பாண்டியனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள்.
நான் உனக்கு எழுதும் கடைசி கடிதம். உன் உதவி கிடைக்கும் என்று இதுவரை எதிர்பார்த்தோம். 11ஆம் தேதி என்று நம் வீடு ஜப்தி. அதன் பிறகு உன்னிடம் நீட்டிய கையில் ஊராரிடம் நீட்ட வேண்டியதுதான். இப்படிக்கு தங்கம்மா அக்கா, அப்படி என்றால் நான் அனுப்பிய பெட்டி உங்களிடம் வந்து சேரவில்லையா? பாவி மோசம் செய்து விட்டானா? ஐயோ, இந்நேரம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, என்ன ஆனீர்களோ? டாக்டர், டாக்டர், நான் என் ஊருக்கு போக வேண்டும், என் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும். டாக்டர் பரவாயில்ல மிஸ்டர் பாண்டியா, உடம்பு குணமான நீங்க? இல்லை டாக்டர், என் பிணம் தான் இருக்கிறது, என் உயிரெல்லாம் என் குடும்பத்தாரிடம் இருக்கிறது. வேறு எந்த மருந்தும் என்னை சொஸ்தப்படுத்தாது. நான் ஊருக்கு போக வேண்டும். டாக்டர், டாக்டர், செய்து கொள்றதுனால இறந்து போனவங்க திரும்பி வந்துட மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யறாங்க. இறந்து போனவங்க விட்டுட்டு போன நல்ல காரியங்களை நாம தொடர்ந்து செய்யறதுதான் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு எடுத்துக்காட்டு. தற்கொலை செய்துக்கிறதுக்கு இல்லை, இதை நான் எடுத்தது. கொலை செய்ய பையன் வாங்க கடங்கிற பாச கழுத்தால எங்க வீட்டை ஜப்தி செஞ்சு என் தாயார சாகடிச்சு என்ன அனாதையாக்கிய யமனை பழக்கி பழி வாங்கத்தான் போறேன். அவ்வளவு கல்மனசு கொண்டவன் யார் அந்த? மதுரையில் இருக்கிற பிரபலம் ராசா. உயிருக்கு மந்தாடி விட்டிருந்து என் தாயாரோட நிலைமையை அவங்க வீட்டு படியேறி சொல்லியும் தவணை தர மறுத்து விட்ட தர்ம பிரபு பரமேஸ்வரன் பிள்ளையா? பரமேஸ்வரம் பிள்ளை குத்தி கொலத்தான் போறேன். அவசரப்படாதே, பதறாத காரியம் சிதறாது. கொட்டிய தேளை கொல்ல வேண்டியதுதான், ஆனா அதற்கு கோடாளி தேவையில்லை. நான் சொல்றதை கேளு. தயவு செய்து என் வார்த்தையில கொஞ்சம் நம்பிக்கை. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறத மறந்துடாது. கத்தியால குத்தி கொண்டு பழிக்கு படி வாங்குறத விட வேறு நல்ல வழியில் இதே இடத்துல உன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள எவ்வளவோ மார்க்கம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் தேவை. வா வா போகலாம்.